மத்திய அரசு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழக அரசு கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுவது ஒட்டியும் போடி நகராட்சி அலுவலகத்தில் டெங்கு காய்ச்சல் ஒழிப்பு விழிப்புணர்வை குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கு மற்றும் நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் நகராட்சி அலுவலகத்தில் தூய்மை இந்தியா திட்டத்திலும் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு தமிழக அரசு மருத்துவ சுகாதாரத்துறை சார்பாக நகராட்சியில் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கான சிறப்பு நோய் தடுப்பு முகாம் நடைபெற்றது. தற்போது தமிழகமெங்கும் டெங்கு காய்ச்சல் பரவுவதை ஒட்டி தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. போடி நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் குப்பைகளில் தூய்மை சுகாதார பணிகள் மேற்கொள்வதால் அவர்களுக்கு டெங்கு குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கு மற்றும் சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. போடி நகராட்சி நகரமன்ற தலைவர் ராஜராஜேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் இரத்த பரிசோதனை மற்றும் காய்ச்சல் பரிசோதனை, இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், முழு உடல் பரிசோதனை, கண் மற்றும் பல் சம்பந்தமான நோய்கள் குறித்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் சுமார் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சிகிச்சையில் கலந்து கொண்ட துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் மாத்திரை மருந்துகள் வழங்கப்பட்டது. பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் தூய்மை இந்தியா திட்டம் தொடர்பான பதாகைகள் வைக்கப்பட்டு மழைக்காலங்களில் உபயோகப்படுத்தப்படக்கூடிய பொருட்கள், தடை செய்யப்பட வேண்டிய பொருட்கள் குறித்து பொருட்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. டெங்கு கொசு உற்பத்தியாகும் முறை குறித்து விளக்கவுரை நடத்தப்பட்டது. கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி நடைபெற்ற இந்த சிறப்பு மருத்துவ முகாம் திமுக மருத்துவமனை சார்பாக நடைபெற்றது. போடி நகர்மன்ற துணைத் தலைவர் கிருஷ்ணவேணி பச்சையப்பன், நகராட்சி ஆணையாளர் ராஜலட்சுமி, நகராட்சி சுகாதார அலுவலர்கள் சுரேஷ்குமார் மற்றும் மணிகண்ட நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தங்க தமிழ்செல்வன், போடி நகர திமுக செயலாளர் புருஷோத்தமன் மற்றும் நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் இந்த மருத்துவ முகாமில் பங்கேற்றனர்.